ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கேபிஎம் ஃபார்ம்லோடைய இன்குபேட்டர் பார்க்க வந்திருக்கோம். இந்த இன்குபேட்டர் வந்து அவருடைய சொந்த தயாரிப்பு. ஆட்டோமேட்டிக்காக அந்த முட்டை வந்து இயங்குகிற மாதிரி ஒரு அருமையான செட்டப்பில் அவர் செஞ்சு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 100 முட்டைக்கு மேலே இதில் வந்து அடுக்கலாம். அதனுடைய முழுமையான தகவல், இது எப்படி எப்படி செஞ்சுருக்காங்கன்ற முழுமையான தகவலை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. வணக்கம் ஜி. இது பார்த்திங்கன்னா நானாக வந்து நம்மக்கிட்ட ஒரு வீட்டில் உள்ள பொருளை வச்சு பண்ண ஒரு இன்குபேட்டர் தான் இது, சரிங்களா? இந்த பாக்ஸ் வந்து நம்மகிட்ட வீட்டில் நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கன்னா பலசர் கடை வச்சுருந்தார். அப்போ அதுக்குள்ளே சாமான் போட்டு வைக்கிற ஒரு பாக்ஸ் தான் இது. இப்போ அதில் ரெடி பண்ண தான் இந்த இன்குபேட்டரு. இது 100 முட்டை கெப்பாசிட்டி. 60 முட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறலாம், ரொட்டேட்டிங் ட்ரையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 40 முட்டை வந்து கீழே வச்சு மேனுவலாக யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து இன்குபேட்டர் உள்ளே போய் பார்க்கலாங்களா? இதுதாங்க இன்குபேட்டரோட முழு இது. மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா 60 முட்டை கெப்பாசிட்டி உள்ள ரொட்டேட்டிங் ட்ரே. இது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா? உங்ககிட்ட இப்போ 60 முட்டைக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். 60 முட்டையாக ரொட்டேட்டிங் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம். இல்லை மிஷின் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக உள்ள மோட்டர் இருக்குது. ஆமாம், இந்த கீழே ஒரு மோட்டர் இருக்கும் பாருங்கள். இந்த மோட்டர் சரிங்களா, மோட்டர் இருக்குது. உங்களுக்கு 60 முட்டைக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து இந்த ட்ரே எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுட்டு சும்மா மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். 100 முட்டை வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை 100 முட்டைக்கும் ஜாஸ்தியாக இருக்குன்னா கீழேக்கும் நார்மலாக மேனுவலுக்கு என்ன வித்தியாசம்? ஆட்டோமேட்டிக்கும் நார்மல் மேனுவலுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். டைமர் நம்ம செட் பண்ணியிருக்கோம். டைம் செட் பண்ணால இந்த ட்ரே வந்து முட்டை வந்து அந்த ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கு ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ கோழி அடை வைக்கிறோம், அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமிங் என்ன பண்ணணும்னா அந்த முட்டையை வந்து மாற்றி வைக்கும், திருப்பி திருப்பி வைக்கும், அது வயிற்றுலேயே சுற்றி சுற்றி வைக்கும். அதே மெத்தடை வந்து இங்கே வந்து நம்ம வந்து மெக்கானிசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான், சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. அதில் 60 முட்டை வைக்கலாம். இந்த ட்ரே எடுத்துக்கிட்டேன்னா 100 முட்டையை வச்சுக்கலாம். அதில் நீங்கள் மேனுவலாக பண்ணுறதா இருந்தால் இந்த நீங்கள் சொந்தமாக தயாரிச்சிருக்கீங்க ஜி. ஆமாம். இந்த இன்குபேட்டரில் வந்து எத்தனை சதவீதம் முட்டை வந்து பொறிக்குது? இப்போ 100 முட்டை வச்சுன்னா எவ்வளோ சதவீதம் குஞ்சு கிடைக்குது? அதாவதுங்க, நம்ம இன்குபேட்டரில் வச்சா வந்து முட்டை வச்சிக்கிற முட்டையெல்லாம் பொறிச்சிடும், நல்ல ரிசல்ட் இருக்கும், அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம முட்டையை தேர்ந்தெடுக்க முறைகள் இருக்குது. நம்ம முட்டையை வந்து லோட் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான முட்டை, ஒரு நல்ல வெயிட் உள்ள முட்டை, நல்ல சிறிய முட்டைலாம், நல்ல பெரிய நல்ல தரமான முட்டையாக வந்து நம்ம நல்ல பெரிய முட்டையாக வைக்கணும். அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 6 நாள் 7 நாள் உள்ளார முட்டை, 10 நாள் 12 நாள் அந்த மாதிரி வைக்கணும். குறிப்பிட்ட நாளுக்குள்ள முட்டையை வைக்கணும். நம்ம முட்டையை வைக்கிறப்ப வந்து இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் முட்டை ஃபார்மில் உங்களுக்கு முட்டை வைக்கிறது கோழி, அது நீங்கள் ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்கான இடமா வச்சு வைக்கணும். ஹீட்டாக வச்சு, ஒரு ஹீட்டான இடத்துல வந்து நீங்கள் வச்சுன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து பொறுப்புத்தன்மை குறைஞ்சிரும். ஆமாம்மா, அது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் அது, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம உள்ள இங்குபேட்டக்குள்ள நம்ம வாட்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஈரப்பதத்தை வந்து நம்ம பார்க்கறதுக்காண்டி. இப்போ பார்த்தா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 46 இருக்குது, 46 காட்டுது உங்களுக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூடும், அது உள்ள ஃபேன் ஓடிக்கிட்டுங்களோ அது கூடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முட்டையை லோட் பண்ணிவிட்டு முதல் 18 நாள் முட்டையை லோடு பண்ணிருந்து முதல் 18 நாள் 65-75% ஈரப்பதம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த ஈரப்பதத்துக்காண்டி தான் நீங்கள் உள்ளங்க இங்கே தண்ணி வைக்கிறே தேவோம். அந்த மோட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ஓடி அந்த காற்று வந்து அந்த தண்ணியில் பட்டு அந்த ஈரப்பதத்தை கூட்டி கொடுக்குறதுக்காண்டி தான், புரியுதுங்களா? அது அருமையான செட்டிங்ஸ் இருக்கு. ஆமாம், மேலே 2 ஃபேன் இருக்கும், இது மேலே 2 ஃபேன் இருக்கும். ஆமாம், இந்த ஃபேன் எல்லாமே நான் வந்து இதில் பார்த்த மாதிரி இருக்கு, இது சிஸ்டத்தில் வந்து பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், சேம் அதே தான், டிசி ஃபேன் சேம் அதே சிஸ்டத்தில் இருக்கும். ஒரு அசம்பிள் டேப் ரெக்கார்டரில் இருக்கும் இது. எல்லா கடையில் சாதாரண ஒரு 60 ரூபா ஃபேன் தான் அது, ரொம்ப ஹாஸ்டேலும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுல 40-80 வாட்ஸ் பல்பு ரெண்டு யூஸ் பண்ணிருக்கங்க. இதுல சிக்குக்கு வந்து இது போதுமான பல்பு இது? அப்படி இல்லைங்க, நம்மளோட பாக்ஸோட வேல்யூ பொறுத்து தான். அந்த வால்யூம் சொல்லுவாங்கல்ல, பாக்ஸோட பெருசா இருக்கிறப்ப வந்து நம்ம வாட்ஸ் வந்து கூட்டி ஆகணும், சரிங்களா? இப்போ வந்து என்னோட சின்ன பாக்ஸ், அதுக்குள்ளே நான் 100 மூட்டை வைக்கிறேன்னா எனக்கு இந்த 40 வாட்ஸ் எனக்கு போதுமானது. இது தெர்மோஸ்டாட்ருங்க இது, சரிங்களா? இதுல வந்து நான் வந்து அதாவது ஒரு முட்டையோட பொறிப்பு திறனுக்கு வந்து 37.8
சரிங்களா, இருக்கணும் இருக்கணும் 37.8 மேலே கூடக்கூடாது கூடக்கூடாது. அப்போ 37.8 வந்துருச்சுன்னா உங்களுக்கு உள்ள அந்த பல்ப் ஆஃப் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். அதுக்கு இந்த மிஷின், ஆமாம் ஆமாம், 37.4 வந்து பல்பு திருப்பி ஆஃப் ஆகும். இப்போ 37.8 பல்ப் ஆஃப் ஆகுமா, 37.4 வந்து ஆஃப் ஆகிட்டு அந்த கூலிங் குறையும், உள்ள ஹீட்டு குறையும், திருப்பி ஆமாம் அது அதுக்கு தான் அது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த டெம்பரேச்சர், இது இந்த சென்சர், இது சென்சார், இதுதான் இதில் தான் இந்த ஹீட்டெல்லாம் போய் இதாகி இந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு காட்டுது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம்னு வச்சுக்காங்களேன், 37.8 வரைக்கும் டிஸ்பிளேல காட்டும், உள்ள பல்ப் ஆஃப் ஆகிடும். இந்த டைமிங் வந்து நம்ம எதில் செட் பண்ணுறது, இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்து பார்த்து பார்த்தீங்களா, இங்கே பட்டன் எஸ் இந்த மாதிரி அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்களே, நம்ம வந்து செட் பண்ணி வைக்கிறது. ஆமாம் ஆமாம், நம்ம செட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, ஒரு முன்னாடி செட் பண்ணுறது தான். ஓகே ஓகே, அடுத்தவங்களுக்கு பவர் ஆஃப் ஆனாலோ இல்லை சரவணம் ஆனாலோ எப்பயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் திருப்பி வேறு செட் பண்ணணும், ஃபுல்லாக ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணிக்கிற வேண்டியதான். இது வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். யாரும் கேட்டாங்கன்னா இது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு 200 முட்டை கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம தண்ணி பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் டைமிங் கம்மி, உங்களுக்கே தெரியும் ஃபார்ம் ஒர்க் அதுன்னு இருக்குது. ஒரு 200 கெப்பாசிட்டி, ஒரு சிறிய அளவில் தேவைன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஒரு 50 முட்டை 200 முட்டை இந்த மாதிரி பண்ணி எல்லாம் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தா நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களா? தேவையில்லை, அவங்க பட்ஜெட் பொறுத்து தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஆடெல்லாம் வருது, 1500 ரூபாய்க்கு இன்குபேட்டர், 2000 ரூபாய்க்கு இன்குபேட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த தெர்மோஸ்டாட்டர் பார்த்தீங்கன்னா 750 ரூபா நான் வாங்குறப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி, 750 இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்னா எனக்கு தெரியாது. இதே இது இன்னொரு தெர்மோஸ்டாட் இருக்குது, 230 ரூபாய்க்கு இருக்குது, வெறும் போர்டு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, இப்போ அதையும் போட்டு பண்ணலாம். சரிங்களா, உள்ளுக்குள்ளே நம்ம போடுற விஷயங்கள் என்ன குவாலிட்டியில் நம்ம குவாலிட்டி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைஸ் இது மாறும். இப்போ வந்து நீங்கள் வந்து மேனுவலாக எனக்கு ஆட்டோமேட்டிக் வேணாம் நான் மேனுவலாக எனக்கு போதும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த டைமர் இருக்குது பார்த்தீங்களா, இதே 900 ரூபா மார்க்கெட் ரேட்டு, 900 ரூபா டைமர் மட்டுமே. அப்போ அது உங்களுக்கு குறையும். உள்ள மோட்ரு ஒரு 150 ரூபா வரும், அது உங்களுக்கு குறையும். இந்த ரொட்டேட்டிங் ட்ரே இந்த பண்ணுற காஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு குறையும். அப்போ பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குறைஞ்சி வரும். மேனுவலாக பண்ணுறப்போ வந்து நம்ம எவ்வளோ ஃபீச்சரை குறைச்சிக்கிறோமோ அது மாதிரி ரேட்டும் குறையும். சரிங்களா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த இது ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னா வந்து என்னென்னா அதுவாக டைமிங் சுற்றிக்கிறோம். சரிங்களா, நீங்கள் மேனுவலாக வந்து அது 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கையில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இது தான். உங்கள் வீட்டில் அப்பயும் ஆள் இருப்பாங்க அப்படின்னா வந்து மேனுவல் தான் என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டுங்க. அப்பப்போ நம்ம திறந்து பார்க்குறப்ப உள்ள ரிசல்ட் எல்லாம் பார்த்துக்கிறலாம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ டைமிங் ஆகும். இப்போ நம்ம வீடியோ பண்ணணும், உங்களுக்கு மேனுவலாக பண்ணி காட்டுறேன் நான். பார்த்தீங்களா ரொட்டேட்டிங் ஆகுது பார்த்தீங்களா, முட்டை வந்து சுத்துதுஜி சுத்துதுங்களா. இது நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் மேனுவலாக போட்டு காட்டியிருக்கேன் நான். என்ன காரணம் வந்து முட்டை ஒரே இடத்துல நிலை இருந்தா வந்து அது கரு வந்து ஒரே இடத்துல கூறி இதாயிடும். சரிங்களா, அதனாலதான் நம்ம திருப்பி வைக்கிறது. அருமையான செட்டிங்ஸ் அண்ணா, இதை வந்து நம்ம மெக்கானிசமாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அந்த மேலே உள்ள ரெண்டு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட்டை எல்லா இடத்துக்கும் நம்ம கொடுக்கணும், ஹீட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணும் அப்படின்னு மேலே ரெண்டு ஃபேன் பண்ணியிருக்கோம். கீழே இந்த ஃபேன் வந்து தண்ணிக்கு மேலே வச்சுருக்கோம். அந்த இதோட ஈரப்பதத்தை வந்து நம்ம தேவையான அளவுக்கு பண்ண பண்ணி லெவல் பண்ணுறதுக்காண்டி தண்ணி வச்சுருக்கோம். நம்ம சைடு ரெண்டு டோர் மாதிரி வச்சுருக்கோம். இந்த இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா நம்ம உள்ளே வந்து அந்த ஈரப்பதம் வந்து 75 மேலே கூடக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சிஸ்டத்துக்காண்டி இது வச்சுருக்கோம். 18 நாளுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த இது தேவைப்படாது. 18 நாளுக்கு மேலே வந்து ரோல் நீங்கள் முட்டையை ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஆமாம்மா, நீ அப்படியே தான் வச்சிருக்கோம். ஏன்னா குஞ்சு பொறிக்கிற நாள் 19, 23 நாள் வந்து குஞ்சு போடும். 20 நாள் மூக்குடைங்க 21 பொறிச்சிரும், இல்லை 19 நாள் மூக்குடைங்க 20 நாள் பொறிச்சிரும். அப்போ நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது. அதனால வந்து தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம் நம்ம, ஆஃப் பண்ணிட்டா இந்த சிஸ்டமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா, தேவையில்லாம இங்கே பவர் உங்களுக்கு சப்ளை ஆகாது, ஃபுல்லாக சிஸ்டமே ஒர்க் ஆகாது. இதோட வேலை நீங்கள் மேனுவலாக பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாது. சரிங்களா, அது பண்ணிக்கணும். இதுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஃபீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஓவர் லோட் ஆயிடுச்சுன்னா வந்து தெர்மோஸ்டாட்டர் போட்டு அவங்க டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்லைன் புக் பண்ணி வர்றதுக்கு நாலு குளிக்க மட்டும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஆனால் உள்ள உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அப்போ சப்ளை வந்து வீட்டு சப்ளை கொஞ்சம் ஓவராக வந்துருச்சுன்னா ஃபீஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு ஃபீஸ் மட்டும் 2 ரூபா வரும், அதை வாங்கி மாட்டிக்கிற வேண்டியதுதான். நல்ல ரிசல்ட் இருக்குது இதில். ஓகே ஓகே, சரிங்களா. நம்ம நண்பர்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து இதை பார்த்துட்டு இதே மாதிரி நமக்கு ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் வேணும்
ஆமாம்மா, ஒரு சின்ன ஸ்கேலில் ஒரு 200 முட்டைக்குள்ளே வந்து சின்ன ஸ்கேலில் கேட்டாங்க வந்து பண்ணி பண்ணிக்கலாம். இதுக்குண்டான ஐடியா இது எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா கேட்டாலும் கொடுப்பீங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணலாங்க, தாராளமாக வந்து இதுக்குரிய தகவல்கள் அனைத்தும் சொல்லிக் கொடுக்குறீங்க, தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கலாம். எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், சாட்டர்டே சண்டே அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எப்போ டைம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே. சில விஷயங்கள் இருக்குங்க இதில், இன்குபேட்டர்னு சும்மா பண்ணுறதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த பல்ப் செட்டிங்கெல்லாம் இருக்குது, நம்ம இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸு, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், எல்லா இடத்துக்கும் ஈவனாக இருக்கணும். பின் அந்த சைடு இந்த டிஸ்டன்ஸு, இந்த பல்ப் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸு, ப்ளஸ் இதோட சென்ட்ரு, இதோட சென்ட்ரு, இந்த ஹீட் வந்து இங்கே பாதி போகும், இந்த ஹீட் இங்கே பாதி வரும், எல்லாம் அந்த ஒரு ஏன்னா எல்லா முட்டைக்கும் ஈவனாக சேரணும், வெப்பம் வேணும். அப்போ ஒரு மூட்டைக்கு ஹீட்டு ஜாஸ்தியாகி உனக்கு ஹீட்டு கம்மியானா வந்து, ஏன்னா தெர்மோஸ்டாட் வந்து ஒரே இடத்துல நிலையாக தான் இருக்குது அது, புரியுதுங்களா? ஒரே இடத்துல தான் இருக்குது, எல்லா இடத்துக்கும் ஹீட்டு நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதனால் அந்த பல்பு நம்ம செட் பண்ணுறப்போ வந்து அந்த கரெக்டாக நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், அது மாதிரி நல்லா பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்டு இதில் கிடைக்கும். சரிங்களா? நம்ம இதில் நிறையா ரிசல்ட் நம்ம கிடச்சிருக்கு, இதுலேருந்து நிறையா குஞ்சுகள் எடுத்து வந்து நம்ம இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கோம், நிறையா நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் நல்லா குஞ்சு பண்ணிக்கிட்டு தான் ஃபார்மில் நல்லா வளர்க்குறாங்க, நல்லாலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவைன்னா கூப்பிடலாம், பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க, வணக்கம், நன்றிங்க.